வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் லக்ஷ்மணன். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் மூன்று விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மட்டும்தான் இந்த பிரச்சனையாக பார்டர் இஷ்யூ போயிட்டுருக்கிறது. அதாவது சீனா ஜப்பானுக்கும் இது மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, பார்டர் பிரச்சனை தான். இரண்டாவது கொரோனா அப்டேட்டை பற்றி, நேற்றைய அப்டேட், ஓகேங்களா. அடுத்தது மூன்றாவதாக வந்து, நம்ம மகாராஷ்டிரா அரசு வந்து சீன நிறுவனத்தோட ஒப்பந்தத்தை வந்து ஒன்று ரத்து பண்ணிக்கிறாங்க, அது என்னென்னு மூணையும் பார்க்கலாங்க. முதல்ல வந்து நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மட்டும்தான் இந்த பார்டர் இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டுருக்கா அப்படின்னு சொன்னோம்னா வந்து இல்லை. நம்ம சீனா வந்து அதே மாதிரி பல நாடுகளோட நிதி சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ சொல்லப்போனோம்னா வந்து, இப்போ சீனா வந்து ஜப்பானோட ஒரு பகுதியை வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாங்க, ஓகேங்களா. அது வந்து செங்கஸ் அப்படிங்கிற ஒரு தீவு. அந்த தீவோட கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்போனால் வந்து 7 சதுர கிலோமீட்டர் மட்டும்தான், ஓகேங்களா. இது வந்து இந்த தீவில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு 5 தீவுகள் இருக்குது, 2 பாறைகள் இருக்குது, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் வந்தால், போர் ஸ்டேஜை பார்த்தா வராது, மேபி வந்தால், ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க. இது வந்து ஏன்னா ஜப்பான் வந்து ஏன் அவங்களுக்கு நம்ம இந்தியாவுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே சீனாவோட அவங்க வந்து சீனாவுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, ஆக்கிரமிப்பு பிரச்சனைக்கிறனால வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த விஷயம் வந்து கொரோனா அப்டேட். என்னடா கொரோனா அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய நிதிப்படி இப்போது ஓமந்தூர் காலேஜில் வந்து ஃபுல்லாக கொரோனா பேஷண்ட்ஸ் தான் அட்மிட் பண்ணிட்டுக்கிறாங்க. 24/7 அந்த நிதியில் வந்து இப்போ அங்கே போயிட்டுருக்குங்க. அதே போல் இப்போ வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலையும் வந்து அடுத்ததாக வந்து கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து அட்மிட் பண்ணுறக்கான எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து அந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து 3500 பெட்ஸு அமைச்சு வச்சுருக்கிறாங்க, ஓகேங்களா. அப்புறம் வந்து நேற்று வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பார்க்க போனோம் வந்து 2710. அதாவது சென்னையில் மட்டும் 1350 பேர் வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்குங்க. இரண்டாவதாக வந்து ரிகவர் ஆனவங்க நம்ம சென்னையில் மட்டும் மொத்தமாக வந்து 24670. டோட்டல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்ல போனோம்னா வந்து 35339 பேர். ஒட்டுமொத்த இறப்பு நம்ம தமிழ்நாட்டில் வந்து 833 பேர். இதில் வந்து சென்னையில் மட்டும் 645 பேர் இறந்துக்கிறாங்க, ஓகேங்களா. இப்போது இப்போ ஈவினிங் வந்து நம்ம மாண்பு முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா வந்து, மாவட்டத்துக்குள்ளே மட்டும் நீங்கள் போய்க்கலாம், இ பாஸ் எல்லாம் வந்து எங்கேனா போய்க்கலாம். அதாவது வெளி மாவட்டங்களுக்கு போகணும்னா வந்து இ பாஸ் வந்து கட்டாயம் பெற வேணும்னு சொல்லிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்குள்ளே, இப்போ ஈரோட்னா ஈரோடுக்குள்ளே மட்டும் உள்ளே போய்க்கலாம். ஈரோட்லேருந்து நம்ம கோயம்புத்தூர், சேலம் அது மாதிரி டிஸ்ட்ரிக் போகணும்னா கூட இ பாஸ் வந்து கம்பல்சரின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்ததாக வந்து இப்போது மகாராஷ்டிரா அரசு வந்து சீன நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணிக்கிறாங்க. அது என்ன நிறுவனம் அப்படின்னம்னா, GWM, கிரேட் வால்ட் மோட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். முதல்ல வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து இந்த பிரச்சனை இல்லாததுக்கு முன்னாடி இந்த ஒப்பந்தம் வந்து கன்யூ ஆகிருக்கு. இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு வந்து நம்ம மகாராஷ்டிர முதல்வர் உத்தவ் தாக்கரே வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது இந்த ஒப்பந்தத்தோட மதிப்புன்னு பார்க்க போனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் ஒப்பந்தம், ஓகேங்களா. இந்த GWM, கிராத் வாட் மோட்டர்ஸ், இந்த நிறுவனம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1984, ஓகேங்களா. இப்போ இதுக்காக இந்த நிறுவனத்துக்காக நிலங்கள் ஆஃபிட் பண்ணுறதுக்கான இது வந்து 40,000 ஏக்கர்ஸ் வந்து இது பண்ணுறதா சொல்லியிருந்துருக்கிறாங்க. அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒப்படைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறாங்க. இப்போதைக்கு வந்து தொழில்துறை இணையமைச்சர், மகாராஷ்டிராவோட தொழில்துறை இணையமைச்சர் வந்து அஜித் தட்கரே, இந்த 100 கோடி ரூபாய் ஒப்பந்தம் வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிறாங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த வீடியோக்கு புதியவர் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்திக்கங்க.
அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.